ஹாய் கைஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலவச சூரிய வீட்டு திட்டம், அதாவது இலவசமாக சூரிய வீட்டு மின்சாரத்தை பயன்படுத்தும் திட்டம். இதன் அடிப்படையில் 78,000 ரூபாய் மானியமும் 300 யூனிட் இலவசமாகவும் பெறலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சோலார் பேனல், வீட்டின் மேற்கூரையில் சோலார் பேனல் அமைத்து நீங்கள் மின்சாரத்தை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த சோலார் பேனல் அமைப்பதற்காக ₹78,000 வரைக்கும் மானியமானது அரசாங்கத்திடமிருந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூரிய வீட்டு திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு கிலோவாட்டுக்கான மின்சார சோலார் பேனல் அமைக்கிறீங்களோ அதற்கேற்ப உங்களுக்கு இந்த மானியமானது அரசாங்கத்திடமிருந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய சூரிய பேனல் 1 கிலோவாட்டுக்கு உற்பத்திக்கு ஏற்படக்கூடிய தாக இருந்தால் அதற்கு 20,000 ரூபாயும், 2 கிலோவாட்டாக இருந்தால் அதற்கு 50,000 ரூபாயும், இதே 3 அல்லது 3க்கு மேல் இருந்தால் அதற்கு 78,000 ரூபாயாகவும் மானியமாக மத்திய அரசிடமிருந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது யார் யாருக்கு இதுக்கு தகுதி உடையவர்கள், யார் யார் இதுக்கு அப்ளை பண்ணலாம், என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு தகுதி உடையவர்கள் பார்த்திங்க அப்படின்னா, அனைத்து வித மக்களும், அதாவது சொந்த வீடு வைத்திருக்கும் அல்லது மாடி வீடு வைத்திருக்கும் அனைத்து மக்களும், மற்றும் நடுத்தர மக்கள் மற்றும் குடிசை மற்றும் ஓட்டு வீடுகளில் வாழும் மக்கள் அனைவருக்குமே இந்த திட்டமானது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் மின்சாரத்துக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுடைய சோலார் பேனல் அமைப்பதற்காக மத்திய அரசிடமிருந்து அதற்காக மானியமானது கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலமாக அப்ளை செய்து கொள்ளலாம். ஆன்லைனில் அப்ளை செய்யும்போது உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஃபோட்டோ, பான் கார்டு மற்றும் ஓட்டர் ஐடி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வசிக்கும் வீட்டினுடைய கடைசியாக கட்டப்பட்ட எலக்ட்ரிசிட்டி பில் ரசீது, இந்த அனைத்துமே உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃப்லைன் ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா, அருகில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது இகேஒய்சி வெரிஃபிகேஷன் செய்யக்கூடிய ப்ரௌசிங் சென்டர்லேயும் இந்த ஃபார்மை வந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசிடம் தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ இந்த திட்டத்தை அனைத்து மக்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.